நடக்க சொல்லுங்க. இந்த அநியாயம் கூடாது ஐயா, கூடாது. ஏய், கடவுளே வந்து இதைய சொன்னாலே எங்க எஜமா கேட்க மாட்டாரு. போடு, நிறுத்துங்கள். மஞ்சப்பா, எஜமா, இந்த கழுதுகளை வெளியே எடுத்துக்கொண்டு போய் வழக்கம் போல் சித்திராபத்தை செய்யுங்கள். சரிங்க. காதற் கடலிலே நீந்தி குளிக்கும் போது காட்டுக்குப்பாடு போடுகின்றன. பாருங்க. இதெல்லாம் என்ன வேலை? மன்மாதலையிலே நம் குடும்ப கௌரவத்துக்கு இது அடுக்குமா? இது என் சொந்த விஷயம். மரியாதை இல்லாத எந்த விஷயத்தையும் நான் அனுமதிக்க முடியாது. எனக்கு நீ எஜமான் இல்லை, ஆனால் மூத்தவன். அந்த மரியாதையை காப்பாற்றிக் கொள் முதலில். அதை நினைச்சுத்தான் இவ்வளவு நான் சும்மா இருக்கிறேன். இணையம் அப்படியே பெருந்தன்மையோடு நடந்து கொள். இனி முடியாது. நம் பூர்வீக சொத்தை பாவலிலே சூறையாடுவதை பார்த்துக் கொண்டு சும்மா இருக்க முடியாது. என் பங்கை நான் எது வேண்டுமானாலும் செய்வேன். பங்கு? உனக்கு ஏது பங்கு? உன் பங்கு வேசிகள் மடியிலையும் தாசிகள் காலடியிலையும் கிடக்குது. இப்ப நீ அனுபவிக்கிறதெல்லாம் ஏன் சொத்து? எனக்கு பிறகு என் மகனுக்கு சேரணும். அப்படியானால் அதை நான் தொடக்கூடாது என்று சொல்லத்தான் வந்தாயா? அதுவும் இல்லை. நீ ஒழுக்கத்தோட நடந்துகிட்ட, இன்னும் உனக்கு பங்குதாரா? இல்லைன்னா? இல்லை என்றால் தம்படி தொடமாட்டேன். அண்ணா, இந்த கேடுகட்ட பெண்களுடைய சாவகாசம் இருக்கிறவரே என்னை அண்ணா என்று கூப்பிடாதே. அண்ணன் விழித்துக் கொண்டார். நாம் இங்க பண்ற கலாட்டாவில அவர் என்னைக்குத்தான் நிம்மதியா தூங்கி இருக்கிறாருங்க. நான் சொல்ல வந்தது அதுவல்லப்பா. ஆடலிலும் பாடலிலும் என் சொத்து அவ்வளவும் கரைந்து விட்டார். கரைந்து விட்டா என்னங்க? உங்க அண்ணன் சொத்து இருக்குங்கல்ல. அண்ணனே சொல்லிவிட்டார், நான் தாசிலோரனாய் இருந்தால் தம்பிடி தரமாட்டேன் என்று. அப்படின்னா நாம் என்ன செய்யறதுங்க? அவர் சொத்துக்கு வாரிசான அவர் மகனை தீர்த்து கட்டிவிட வேண்டியதுதான். கொலை. என்னங்க, உங்களை தானே? என்ன தூங்குறீங்களா? என்ன லட்சுமி? ஒண்ணு இல்ல, நீங்க தூங்குங்க. தூங்குங்கன்னு சொல்றதுக்கு தான் இப்ப கூப்பிட்டியா? சரி, சும்மா சொல்லு. ஒண்ணு இல்ல, நம்ம பொண்ணுக்கும் எங்க அண்ணன் மகனுக்கும் அவங்க வயசு காலத்துல ஒரு கல்யாணத்தை செஞ்சு இந்த கண்ணால பார்த்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு நினைச்சு பார்த்தேன். எனக்கே சந்தோஷம் தாங்க முடியல. நீதான் எங்க அண்ணன் அண்ணன்னு சொல்லி உயிரை விடுற. ஆனா அவர் முன்ன மாதிரி இங்க அடிக்கடி வர்றாரா பாத்தியா? எங்க அண்ணன் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. நம்ம குடும்பம்னா அவருக்கு உயிர். அதுக்கு சொல்லல லட்சுமி. நாகப்பன் வீட்டு தலைவாசலையே மிதிக்கப்படாதுங்கிறதுக்காகத்தான் நாம இவ்வளவு காலமா அங்கே போகாம இருக்கோம்ங்கிறது உங்க அண்ணனுக்கு நல்லா தெரியும். அப்படி இருந்தும் அவர் குழந்தைய கொண்டு வந்து காட்டினாரா பாத்தியா? இந்தாங்க, ஒரு மாப்பிள்ளைய வச்சுக்கிட்டு இருக்கிறவரு அவசியம் இல்லாம நம்ம வீட்டுக்கு ஓடி வருவாரா? இனிமே அவர் இங்க வந்தா கொட்டு முழை கூட தான் வருவாரு. என் பொண்ணுக்கு எடைக்கிட தங்கம் எடுத்துக்கிட்டு பரிசத்துக்கு அவா உயிரும் பணத்தையும் சுமந்துகிட்டு கையோட புது மாப்பிள்ளையையும் கூட்டுகிட்டு தான் வருவாரு பாருங்களேன்.
அத்தா, அடிபட்ட வேங்க போல ஆத்திரத்தோட வந்திருக்கீங்களே, என்ன நேர்ந்தது? நாகப்பனுடைய அட்டகாசம் தாங்க முடியல, பேயாட்டம் போடுறான். அவனுடைய நடத்தைகளை பற்றி ஊரார் கேவலமா பேசுறத கேட்டா தூக்கு போட்டுக்கிட்டு செத்து போயிடலாமான்னு தோணுது. என்னுடைய சொத்து சொத்துக்கு ஆசைப்பட்டு இந்த பாலகனையே கொல்ல சதித்திட்டம் போட்டான். அப்படியா? ஆமா, அதுக்கு பயந்து இந்த குழந்தை எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல ஓடி வந்து. ஐயோ, என் குல குழந்தை கருகாம காப்பாற்ற வேண்டியது உங்க பொறுப்பு. நான் அடிக்கடி வந்துட்டு போறேன். ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன், நம்ம குலதெய்வத்துக்கு ஒரு வேண்டுதல் பண்ணியிருக்கேன். அது வரைக்கும் நம்ம குழந்தைகளுக்கு பேர் வைக்க வேண்டாம். அது நிறைவேற்ற விருப்பாடு பேர் வைக்கலாம். அது வரைக்கும் செல்லமா ஒரு பேர் வச்சு கூப்பிடுங்க. நான் வர்றேன் மாப்பிள. ஆகட்டும் அத்தா. லட்சுமி, நான் வர்றேம்மா. நான் வர்றேன். அதோட தீர்மானமும் செய்திருக்கேன். இல்லைன்னா நானே நேர்ல போய் கண்டிச்சிருப்பேன். முடியாத விஷயத்தை பத்தி ஏன் பேசுறேன்? அது இல்லைங்க, நான் கட்டின மனக்கோட்டை எல்லாம் நாசமாயிட்டு. இந்த சின்ன வயசுலயே இப்படி உயிருக்கு பயந்து ஓடி ஒளியணும்னு. உன் தம்பி நாகப்பன் உருவிலே தானே அதுவும் நட்பு. கொடுமைகளுக்கு முடிவு கட்டவே நான் இந்த காட்டுக்கு வந்தேன். எதிர்பாராத விதமா உங்க ஆதரவு கிடைச்சிருச்சு. சுமார் 30 வருஷங்களுக்கு முன் உங்களை போல் கொடுமைப்பட்ட கூட்டத்துக்கு தலைவனாயிருந்து போராடினான் ஒரு வீரன். அவன் பெயர் நீலமலை திருடன். பெயர்தான் திருடனே ஒழிய ஏழை எளியவர்களுக்காகவே பாடுபட்டான். கடைசியில் அவர்களுக்காகவே உயிரையும் விட்டான். அந்த புண்ணியவான் பெயராலேயே நாமும் நமது கடமையை செய்வோம். இன்னிலிருந்து நீங்களா நீலமலை திருடன்? நீலமலை திருடன்! நீலமலை திருடன்! நீலமலை திருடன்! நீலமலை திருடன்! லட்சுமி, நாம இப்ப மருதமலை சாரல வந்திருக்கோம். இங்கேயே ஒரு குடிசை போட்டுக்கிட்டு இருந்துருவோம். நம்ம யாரும் கண்டுபிடிக்க முடியாது. என்ன சொல்ற? எங்க இருந்தாலும் சரி,
நம்ம குழந்தைங்க அந்த பாவின் ஆகப்பன் கண்ணில படாம எப்படியாவது தப்பி பொழைச்சு அதுவே போதும். என்னால் உன் குடும்பமே நாசமாகிவிட்டதா? நாகப்பா, நீதான் இந்த வெறியாட்டம் ஆடியிருக்கிறாய். உன்னை பழிக்கு பழி வாங்காமல் விட மாட்டேன். சித்திரை மாத நிலவு போல ஜொலிக்குது பாரு, சித்திரை மாத நிலவு போல ஜொலிக்குது பாரு, இந்த முத்திரை போட்ட காதல் கிடந்து துடிக்குது பாரு, மனசே இடிக்குது பாரு, சித்திரமாத நிலவு போல ஜொலிக்குது பாரு, இந்த முத்திரை போட்ட காதல் கிடந்து துடிக்குது பாரு, மனசே இடிக்குது பாரு, அத்த மகனே உமேனே நான் ஆசவச்சேனே, என் அழக பாரு நடக பாரு அருமை மச்சானே, உன்னை அடிக்கடி நான் நினைச்சு நினைச்சு உடம்பழச்சேனே, உன்னை அடிக்கடி நான் நினைச்சு நினைச்சு உடம்பழச்சேனே, உமேனே உச்சிரவச்சேனே, சித்திரமாத நிலவு போல ஜொலிக்குது பாரு, இந்த முத்திரை போட்ட காதல் கிடந்து துடிக்குது பாரு, மனசே இடிக்குது பாரு, பொன்னாலே உலகம் தன்னாலே சுழலும், புதுமை பாறையா ராஜா புதுமை பாறையா, அதை எண்ணாம நீயும் பண்ணாத கலகம், சொன்னால் கேளையா ராஜா சொன்னால் கேளையா, அண்ணன் தங்கை மாதிரியே விளையாடுறாங்க. இதை எங்க அண்ணா இப்ப பார்த்தாருனா குறிச்சு போயிடுவாரு. இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்காவது ஒரு நாள் இந்த காட்சியை பார்க்கத்தான் போறாரு, சந்தோஷப்படத்தான் போறாரு. லட்சுமி, குழந்தை தலையில பலமா அடிபட்டு, லட்சுமி வாழ்முனையிலே ஏற்பட்ட தழும்பு தங்க பதக்கத்தை விட உயர்ந்தது. லட்சுமி, குழந்தைகள் வீரர்களாகவே வளரட்டும், வீரர்களாகவே வாழட்டும், வருங்கால உலகத்தில் வீரர்கள் தான் மானத்தோடு வாழ முடியும். சண்டை போடும் போதே தலையை வெட்டிட்டா கூட முண்டமா நின்னு சண்டை போடும், அதான் வீரம். ரொம்ப வலிக்குது, பின்ன கத்தி விட்டா குழுகுலா இருக்கும் வீரத்துல, அதையெல்லாம் மறந்துடணும். சரி வா சரி. ஐ வா அம்மா, அப்பா, அம்மா, ஐயோ பலமா அடிபட்டு ரத்தம் வருது. வந்தா என்னம்மா, இதுக்கெல்லாம் பயந்தா அப்புறம் பழக்கவே முடியாது. என்னன்னா அடியேன் செல்லமே, வா மறந்து போடு. ஏழு எட்டு வருஷங்கள் ஆகிவிட்டன, குழந்தைகளை பற்றி எந்தவித தகவலும் கிடைக்கவில்லையே. குழந்தைகளை தேடிப்போன நஞ்சப்பனும் மொட்டையனும் கூட என்ன ஆனார்கள் என்றே தெரியவில்லையே.
பையன் கையிலிருந்து தவறிட்டான். சரி, இதையாவது நம்ம கையால தீர்த்து கட்டுவோம். வா வா, அம்மானே நடனே. கிழிஞ்ச சட்டை எல்லாம் போட்டு அங்க போக கூடாது. புது சட்டை தைச்சு வச்சிருக்கேன், இத போட்டுக்கிட்டு பக்கத்துல சொக்கின்னு ஓ மாதிரியே ஒரு பொண்ணு இருக்குது, அதுக்கு தச்சுக்கிட்டு போற. இப்ப நீ போட்டுக்க. இந்த இப்பதான் ராஜாத்தி மாதிரி இருக்கிற. ஆமா, என்ன எங்க அப்பா அம்மாட்ட அப்ப கூட்டிட்டு போவா? போனது முத வேற அதான். வா போலாம். கண்ணு, ராஜா எங்க போயிட்டாங்க? ராஜா, கண்ணு என்னங்க உங்களுக்கா? காணுமா? இல்லங்க, ஏதோ சதி நடந்திருக்கு. லட்சுமி அங்க பாருங்க, யாரும் வந்து போன தடம் தெரியுது. அங்க போய் பார்க்கலாம். அம்மாதான வேணும், அழுகாம சாப்பிடு. அம்மா வரும். இந்த பக்கம் மனுஷ வாடகையே பட்டதாக தெரியலையே. முருகா, இது என்ன சோதனை? ஒருவேளை அவர் குழந்தைகளை குடிசைக்கு கொண்டு வந்தாலும் கொண்டு வந்திருப்பார். போய் பார்க்கிறோம். லட்சுமி, குழந்தைகளை தேடி கண்டுபிடிச்சு எப்படியாவது குடிசைக்கு கொண்டு வந்திருப்பா. போய் பார்க்கலாம். ஐயோ, என்ன பாவம் செய்தேன்! இனி நான் என்ன செய்வேன்? முருகா, முருகா.
சாதனை செய்யறேன். நாங்க யாருக்கு என்ன கெடுதல் செய்தோம்? அப்படியே தெரியாமல் ஏதாவது தவறு செய்திருந்தாலும் அதுக்காக ஒரு பாவமும் மரியாதை குழந்தைகளை எங்களிடமிருந்து பிரிக்கலாமா? கடவுளை நம்பி நமக்கு கைவிடப்பட மாட்டாங்கிற வேத வாக்கியம் எங்க விஷயத்துல பொய்யாயிட்டுதா? அரசன் நன்றி கேட்பான், தெய்வம் நின்று கேட்கும் என்கிறது போல எங்களுக்கு கருணை காத்ததிலேயும் நீ காலதாமதம் செய்யறியா? வேண்டாம் சுவாமி வேண்டாம், இந்த தாயுள்ளம் அதையெல்லாம் தாங்காது. இந்த உலகத்துல எங்களுக்கு யாரும் துணையில்லை, நீதான் கதி. எங்க குழந்தைகளை எங்க கிட்ட சேர்க்க வேண்டியது இனி உன் பாரம் ஐயனே, உன் பாரம். முருகா முருகா. ஏண்டா தம்பி அழுகிற? அப்பா அம்மா தம்பிக்கு எல்லாரும் காணும். பாவம், உங்க வீடு எங்க இருக்கு? தெரியாது. சரி, என்னோட வா தேடி பார்ப்போம். சாவாஷ்டமாக காரியத்தை முடித்து விட்டீர்கள். எல்லாம் உங்க சித்த யஜமா. என் பெயரை சொன்னாலே அண்ட சராச்சிரமம் அதிருவேன். நாகப்பா, ஆடம்பர வரியிலே சொந்த குடும்பத்தையே நாசம் செய்து விட்டாய். உன் இளன் மறைவிலேயே உனக்கு ஆபத்து இருக்கிறது என்பதை மறந்து விடாதே. இப்படிக்கு நீலமலை திருடன், நிலை திருடன், வேடிப்பயல் என் எதிரே வரட்டும், அவனை என்ன செய்கிறேன் பா. நீ கட்டாரிக்கு செய்தே? ஆமா, எச்சரிக்கை செய்தேன். என்னை எச்சரிப்பதற்கு நீயா? உன்னை திருத்த உரிமையுடையவன், பெயர் நீலமலை திருடன். என்னை திருத்த உன்னால் முடியாது. அப்படியானால் பழி வாங்குவேன். பழியா? ஆம். என்னையா? ஆமா, உன்னால் சீரடியும் ஆயிரக்கணக்கான குடும்பத்திற்கு பிரதிநிதியாக இருந்து உன்னை பழிவாக்கி. தப்பிவிட்டான் கோழை. மஞ்சப்பா, நீலமலத்திரன் நம்மை பழிவாங்க திட்டம் போட்டு தருகிறான். ஆனால் நாம் முந்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய செயல்களை அவன் அம்பலப்படுத்தவும் அவனை அயோக்கியன் என்று நாம் நிரூபித்துவிட வேண்டும். அதற்காக இன்று முதல் நீங்கள் எல்லோரும் நீலமலத்திரன் பெயரை சொல்லி கொள்ளை கொலை எது வேண்டுமானாலும் செய்யுங்கள். உங்களால் முடிந்தவரை அவனுக்கு கட்டவேறு உண்டாக்குங்கள். யார் தெரியுமா? நீலமலத்திரன் கூட்டம். நீலமலத்திரன் ஆளுங்க எங்களை கொள்ளையடிச்சிட்டாலும் ஊருக்குள்ள போய் சொல்லுங்க. நயவஞ்சக கூட்டம் நம்முடைய பேரை சொல்லி அக்கிரமம் செய்துட்டு வருது. அந்த கூட்டத்தை ஒழிச்சு நாட்டில் இருக்க மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும், அதோடு நமக்கு ஏற்பட்டிருக்கும் கெட்ட பேரையும் முடிக்கும். இப்பொழுதே புறப்படுகிறோம். எப்பொழுதும் தயாராயிருங்கள். சந்தர்ப்பம் வரும்போது சொல்லுவேன். அப்பொழுது உங்கள் கைவரிசையை காட்டினால் போதும். கண்ணே, என் செல்வமே, உன் ஆசை முகத்தை பார்க்க வந்த எனக்கு இந்த பாழும் காற்றுதானா கிடைக்கணும்? நாடிழந்த ராஜா தலையிலே இருந்து நழுவி விழுந்த கிரீடம் போல உன் பட்டு உடம்பிலே போட்டிருந்த இந்த சட்டையும் பரிதாபமா கிடைக்குது. கண்ணே கண்ணே, அதுக்காக போச்சுன்னு கதை தெரிஞ்சிட்டியா? இல்ல, ஒருவேளை ஒருவேளை நீ இருக்கவே இருக்காது. ராஜாஜி.
குழந்தைங்க தெருவுல யாரு போனாலும் அம்மா அம்மான்னு கூப்பிட்டு பின்னாலேயே போகுது. அவங்க அம்மா ஊருக்கு போய் ஒரு வாரம் ஆகுது. அந்த ஏக்கத்துலதான் அப்படி பண்ணுது. ஏமா நீ ரோட்ல யாரையும் நடக்க விட மாட்டேன்னு இருக்க. மரகதம் போய் சொக்கியோட விளையாடு. போ நான் இந்த பாலத்துல கால வைக்கிறேன்னா ஒரு பயனை எதிர வரக்கூடாது. வந்ததும் கிடையாது. கோயில் கோயிலுங்க அப்படி செய்திருக்கலாம். அவ்வளவு நெஞ்சழுத்தமா உனக்கு? Thank you.
எனக்கு மனம் வரவில்லை. மனசை கல்லாக்கி கொள்ளும், அதுக்கப்புறம் என்ன கொல்லும்? கொல்லும். தம்பி நீ யாரப்பா? நான் ஒரு அநாத. இந்த சின்ன வயசுல இவ்வளவு வீரமா சண்டை போடுற நீ? என் மகனா இருந்தா தகப்பன் ஒரு வீரன், மகன் ஒரு வீரன் என்று உலகமெல்லாம் போற்றுமே. இவ்வளவு நல்லவரா இருக்கிற நீங்க ஏன் வலிய சண்டைக்கு வந்தேன்னு கேக்குறியா? சொல்றேன், நாகப்பன் என்று ஒரு அயோக்கிய நாட்டு மக்களை கொடுமைப்படுத்திட்டு வர்றான். அவனுடைய அக்கிரமத்தை ஒழிச்சு கட்டுறதுக்கு ஒரு வீரனை தேர்ந்தெடுக்கவே நான் இங்க இருந்து வர்றேன். பாலத்துல யார் வந்தாலும் திரும்பி போன்னு சொல்லுவேன், அவங்களும் எனக்கு பயந்து திரும்பி போயிடுவாங்க. ஆனா நீ ஒருவன் தான் நியாயத்துக்கு போராடி என்னையும் அடக்கு. நான் தேடிக்கிட்டு இருந்த லட்சிய புருஷன் நீதான். இன்னிலிருந்து நீ என்னோட இருக்கணும். என் லட்சியத்துக்காக நீ பாடுபடும். உங்க விருப்பப்படியே நான் நடந்து கொள்றேன். புலி எங்க? ஐயா, நான் புலி இல்ல, நான் மனுஷன் தான். என்ன ஒண்ணு டேஞ்சர் பண்ணி விடாதீங்க. யாரப்பா நீ? நானா? புலி தோல் போத்திய பசு. என்னது, புலித்தோல் போத்திய பசுவா? ஆமாங்க, நீங்க இதுவரையிலும் பசுத்தோல் போத்திய புலியதானே கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் இடத்துக்கு தகுந்தா போல மாத்திக்கிட்டேன். என்ன இப்படி சிரிக்கிறீங்க? நான் சொல்றது புரியலையா? ஊர்ல இருக்கிற சில புலிங்க பசுத்தோலை போத்திக்கிட்டு அவங்க அவங்க காரியத்தை சாதிச்சுக்கிறாங்க. ஆனா உள்ள இருக்கிறது வேற. அதையும் தான் நான் சொல்ல மாட்டேன். நீ உலகம் தெரிஞ்ச ஆளு. தெரிஞ்சுக்கலாம், டேஞ்சர் ஆயிடுமே. அதனாலதான் இந்த காட்டுல இருக்கிற மிருகங்களை ஏமாத்துறதுக்காக நான் பசுவா இருந்தாலும் புலித்தோலை போத்திக்கிட்டு இருக்கிறேன். நீ நல்ல சமய சஞ்சீவி. ஐயோ, சட்டம் போட்டு சொல்லாதீங்க, வைத்தியன்னு தெரிஞ்சா தூக்கிட்டு போயிடுவான். ஆமா, இது என்ன பாதிநாமம்? நான் வீட்டுல உட்காந்து நாமம் போட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த சமயத்துல ஊருக்குள்ளார நீரமலை திருடம் வந்து ஒரே கலாட்டா பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஆஹா, இது என்னடா டேஞ்சர்னு சொல்லி பாதி நாமத்துக்கு மேல போட முடியாதபடி உழுந்தடிச்சு இங்க ஓடியாந்துட்டேன். தம்பி, அந்த போலி நீலமலை திருடனை பற்றி உன்னிடம் சொன்ன ஞாபகம் இருக்கா? அப்ப நீங்க நிஜமான திருடனா? என்னடா வம்பு! நீ ஒண்ணும் பயப்படாது, நானும் அந்த அயோக்கியனை ஒழிக்கத்தான் பாடுபடுறேன். அதுக்காகவே இந்த வீரனை கூட்டி போறேன். நீ வர்றியா? என்னது, நீங்க கூப்பிடுறத பார்த்தாக்கா நான் என்னமோ ஒரு பெரிய பயில்வான் மாதிரியும் என் உதவியில நீங்க பிழைக்கிறது கூப்பிடுற மாதிரியும் இல்ல இருக்குது. ஆமா, இவ்வளவு பெரிய உடம்ப வச்சுக்கிட்டு துணை தேடுறீங்களே, அப்படி ஒண்ணும் நல்லா இல்லையே. தம்பி, அதுக்காக இல்ல, எதுக்காக இருந்தாலும் சரி, நீங்க செய்யக்கூடிய வேலைகள்ல உங்க உடம்ப உபயோகப்படுத்திங்க, நான் மூளை உபயோகப்படுத்திக்கிறேன். சரி வா. ஓஹோ, நீங்க மூளையதான் தேடி வந்தீங்களா? மறந்துடாதீங்கயோ, நான் மூளை, நீங்க உடம்பு. நீங்க உடம்பு, நான் மூளை. நான் மூளை, நீங்க உடம்பு. தங்க பஸ்மா சாப்பிடற மாதிரி இவன் இரும்பு பஸ்மா சாப்பிடறானா? தர்த்தியா, நீ மனுஷனா இல்ல? நீ மனுஷனா கேக்குறேன். அந்த மனுஷனை வீர சூரன்னு சொல்லி தாசா பண்ணி கூட்டிட்டு வந்து நீ மேல இருந்துக்கிற தள்ளுற, உடனே ஒரு ஆள் தாக்குறான். இது ஒரு சுத்த வீரன் செய்யக்கூடிய செய்கையா? செய்கையான்னு கேக்குறேன். இதே காரியத்தை இங்க இருக்கிறவங்க யாராவது என்கிட்ட கையாண்டு இருந்தா பறந்து இருக்கும். புரி பறந்து புரி பறந்து இருக்கும். தம்பி ஆத்திரப்படாத, எதிரிகள் வந்து திடீர்னு தாக்குனா இவன் சமாளிப்பானாங்கிறத நான் பாக்குறதுக்கு சோதனை நடத்துறேன். அத நீ உண்மையை நினைச்சிட்டீல? நான் அப்படி ஒண்ணு நம்பல. நீங்க இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு தலைவரா இருக்கிறீங்களே, ஒரு தலைவனுக்கு வேண்டிய பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை இதெல்லாம் இருக்கான்னு நான் சோதனை பண்ணி பார்த்தேன். அப்படி நான் பார்த்த வரையிலும் அந்த அந்த வண்ணங்கள் எல்லாம் சரியாதான் இருக்கு. இதுல ஒண்ணும் டேஞ்சர் இல்ல. கெட்டிக்காரர் ஒன்ஸ் மோர், ஒன்ஸ் மோர். பலே கெட்டிக்காரர் ஒன்ஸ் மோர், ஒன்ஸ் மோர். தம்பி, இடி விழுந்தாலும் நீ அசர மாட்டேன். உன்னை போல வீரன்தான் என்னுடைய லட்சியத்தை நிறைவேற்ற முடியும். வா. Thank you.
என்ன டேஞ்சர், இதெல்லாம் அண்ணா கிட்ட கொடுத்துருங்க. சரி இத போட்டுக்கோ. ஆஹா துணியா. ஆமா இப்படி தச்சு வச்சிருக்கீங்களே, என்ன இப்ப அளவு எடுத்தீங்க? என்னையும் அளந்துதான் வச்சிருக்கீங்க. இனிமே இந்த வீரன் சொல்படித்தான் நீங்க ரெண்டு பேரும் கேட்கணும். இந்த நாய்க்குள்ள அறிவு கூட சில மனுஷங்கிட்ட கிடையாது. இவன் எனது வாரிசு, இன்று முதல் உங்களுக்கெல்லாம் தலைவர். நீலமலை திருடன். நீலமலை திருடன் பேஷ் நல்லா இருக்க. நீலமலை திருடன், நீலமலை திருடன், நீலமலை திருடன். இவரு தோழன் சீதாம்பரம். தாம்பரம் வாழ்க. அண்ணே உங்களுக்கு திருடம் பதவி கிடைச்சிருக்கு, தலைவன் ஆயிட்டீங்க, திடீர்னு மாறிடாதீங்க, அப்புறம் டேஞ்சர். நானா அப்படி எல்லாம் மாற மாட்டேன். அப்புறங்கப்பா சரதா போமா, உனக்கு என்ன அக்கால தங்கச்சியா, வக்காலத்து வாங்க சரதா போறியாட்டி கழுத்தை வாங்கி விட போல இருக்கு. மரியாதையா போயிடுங்க, இல்லாவிட்டா உங்களையும். கொஞ்சம் மொழி பெண்களுக்கு அஞ்சா நெஞ்சம் வேணுமடி, கொஞ்சம் மொழி பெண்களுக்கு அஞ்சா நெஞ்சம் வேணுமடி. பஞ்சகரை எதிர்த்திடவே வாழும் தேந்த வேணுமடி, பஞ்சகரை எதிர்த்திடவே வாழும் தேந்த வேணுமடி. கொஞ்சம் மொழி பெண்களுக்கு அஞ்சா நெஞ்சம் வேணுமடி. பரம்பரையில் பிறந்தவர் அந்த நாம் மங்க
கொஞ்சம் மொழி பெண்களுக்கு அஞ்சா நெஞ்சம் வேணுமடி. பஞ்சகரை எதிர்ப்பிடவே போலும் இந்த வேணுமடி. கொஞ்சம் மொழி பெண்களுக்கு அஞ்சா நெஞ்சம் வேணுமடி. Stop.
தம்பி, நம்ம லட்சியத்தை நிறைவேற்ற புறப்படு. தாம்பரத்தை எப்ப நினைக்கிறியோ அப்ப அங்க வந்து சேருவான். சரியப்பா. தம்பி, சத்தியமே லட்சியம், மறந்து விடாதே. சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, தலை நிமிர்ந்து உனை உணர்ந்து செல்லடா. லட்சியமாய் கொள்ளடா, சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, தலை நிமிர்ந்து உனை உணர்ந்து செல்லடா. சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, தலை நிமிர்ந்து உனை உணர்ந்து செல்லடா. சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா செல்லடா. எத்தனையோ மேடு பள்ளம் வழியிலே உன்னை இடற வைத்து தள்ள பார்க்கும் குழியிலே, எத்தனையோ மேடு பள்ளம் வழியிலே உன்னை இடற வைத்து தள்ள பார்க்கும் குழியிலே, அத்தனையும் தாண்டி காலை முன்வையடா, அத்தனையும் தாண்டி காலை முன்வையடா, நீ அஞ்சாமல் கடமையில் கண்வையடா. சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா செல்லடா. நல்லவர்க்கு கொல்லை தந்து மடக்கிடும், நீ எள்ளளவும் பயங்கொள்ளு மயங்காதடா, எள்ளளவும் பயங்கொள்ளு மயங்காதடா, அவற்றை யமனுலகு அனுப்பி வைக்க தயங்காதடா. சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, தலை நிமிர்ந்து உனை உணர்ந்து செல்லடா. சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா செல்லடா செல்லடா. பாகியம் கிடைச்சிருக்காது. ஆமா, தனியா இங்க வரலாமா? இயற்கை அழகு, மனசு இழுத்தது வந்துட்டேன்.
அழகு ஆபத்தானதாச்சு, ஜாக்கிரதையா இருக்க வேண்டாம். ஜாக்கிரதையா இருந்தாலும் சந்தர்ப்பம் வார்த்தை திடமாறுது. இன்னும் பயம் எங்கலையா? பயத்தினால் மட்டும்தான் தடுமாற்றம் ஏற்படுமா? இல்ல, பாசத்தினால ஏற்படுறதுண்டு. அப்பா தேடுவார், நான் வரேன். நீ யாருன்னு சொல்லலையே. பக்கத்து ஊர், என் பேர் மரகத. நீங்க? நான் தான் நீலமலை திருடன். பயப்படாது. நீலமிருடனே ரொம்ப அயோக்கியம்னு சொல்றாங்களே. என் பேரை கெடுக்கிறதுக்கு ஒரு போலி கூட்டம் அப்படி செய்துகிட்டு வருது. உண்மையில நீலமலை திருடன் ரொம்ப நல்லவன். வா, ஊர் வரைக்கும் துணைக்கு வரேன். நேரம் பொழுது விழுந்துகிட்டே போகுது. இந்த புள்ள மரகதம் எங்க போனாலோ தெரியலையே. ஏமா சொக்கி, நீயாவது அவ கூட போயிருக்க கூடாது. அக்கா போனது எனக்கு தெரிஞ்சாதானே. ஆனமலை காட்டு பக்கம் போலான்னு சொன்னான், அப்புறம் என்கிட்ட சொல்லாமலே போயிடுச்சு. ஆனமலை காட்டுக்கா போயிருக்கா? அங்கதானே நீலமலை திருடன் இருக்கிறான்னு சொல்றாங்க. நீலமலை திருடன்னா பால் குடிக்கிற குழந்தை கூட பதறதுங்க. நீலமலை திருடன் தோழனை கூட நல்லவண்ணுதான் சில பேர் சொல்றாங்க. அதனால அவரும் நல்லவரா இருப்பாருன்னு தான் எனக்கு தோணுது. ஊரெல்லாம் சொல்லுது அவனை கொள்ளைக்காரன்னு. நீ அவனுக்கு வக்காலத்து வாங்குறிய? ஏன்யா வக்காலத்து வாங்கினா என்னவா? அப்பா யாரு? மரகதமா? மரகதம், நீ எங்கம்மா போயிட்டாக? அந்த நீலமலத்து இடங்கிட்ட தான் நீ சிக்கி கிட்டியோன்னு கொஞ்ச நேரத்துல உயிர் துடியா துடிச்சு போச்சுமா? ஆமாப்பா, அவர்கிட்டதான் நான் சிக்கிக்கிட்டேன். ஐயோ ஐயோ, அவன் கொள்ளக்கார பயலாச்சு. ஆனமலை காட்டுல நான் ஒரு முரட்டு கூட்டத்துக்கிட்ட சிக்கிக்கிட்டேன். அப்போ அந்த நீலமலை திருடன் தான் என்னை காப்பாத்தினார். இப்ப கேட்டா ஐயா, நீலமலை திருடன் கடவுள் அவதாரம் ஐயா, கடவுள் அவதாரம். இதெல்லாம் கண்டுபிடிப்பு வேலை. ரெண்டு பேரும் குதிரை சிற மாதிரி செஞ்சுட்டு 2000 பேரை கொலை செய்யறது ராஜதந்திரம். இதெல்லாம் நாம நம்ப கூடாது. இந்தாப்பா பரமசிவம், நாங்க எல்லாரும் ஏற்கனவே நீலமலை திருடனை பத்தி போலீஸ்ல புகார் கொடுக்கறதா முடிவு செஞ்சிட்டோம். அதனால நீ இதுல ஒரு கையெழுத்து போடு, இன்னைக்கு அனுப்பிச்சிருவோம். இந்த நீ பரட்டி எடுத்துக்க. நீலமலை திருடனை பத்தி நீங்க எழுதி அனுப்புன ரிப்போர்ட்டுகளை எல்லாம் அதை பத்தி விசாரிக்கத்தான் நான் வந்தேன். உங்க புள்ள குட்டி எல்லாம் நல்லா இருக்கும். நீ என்னம்மா, குடிச்ச உடனே நடு வீட்டுல வச்சு ஒரு பொண்ண கல்யாணமா பண்ணி வைப்போம்? கழுதைய குடிச்ச உடனே புடனில நாலு தட்டு தட்டி கொண்டு போட மாட்டோம். கவலைப்படாதுங்க, அதை பத்தி நாங்க கவனிச்சுக்கிறோம். நீங்க போங்க. வேற யாருக்கப்பா தெரியும்? அந்த கொள்ளக்கார பசுங்க வரதடைங்க மாதிரி பாட்டம் சாட்டமா இருக்கானுங்க. இந்த குச்சி மாதிரியா இருப்பான். நல்லா சொல்றியா நீ. அப்புறம் உனக்கு தெரியுமா ஒருத்தர் இருக்காங்க, வெள்ளை குதிரையில கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு ஜம்முன்னு வராங்க, கூட ஒரு நாய் கூட வருதுங்க. நாய் இருக்கா? ஆமாங்க. நாய் என்ன கலர் இருக்கும்? நாய் வந்து சாம்பல் நிறமா இருக்குங்க. எத்தனை மணிக்கு வருவான்? 12 மணிக்கு வருவான். தினமும் 2 மணிக்கு? ஆமா. நீ எந்த இடத்துல வச்சு பார்த்த? வீட்டுல படுத்திருந்தாங்க. போன் பார்த்தோம் மாதிரி சொல்ற நீ, சும்மா இருமான நீ. அப்புறம் வேற யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும். எப்படி? ரொம்ப நல்ல மனுஷங்க. திருடா நீங்க பரோபகாரி. பரோபகாரியா? அடியப்பா, உனக்கு ஏதாவது வீடு கட்ட பணம் கொடுத்துருக்கா? எங்க அப்புறம் ஒண்ணுமே கிடையாது சாமி. சத்தியமா ஒண்ணும் கிடையாது. சும்மா சொல்லப்பா, வாங்கிக்க வர்ற வரைக்கும் வாங்கிக்கப்பா. நிஜமா எங்க அப்புறம் ஒண்ணுமே கிடையாது சாமி. இது வரைக்கும் அது மாதிரி அது மாதிரி கிடையாது. ஒரு உதவியும் உனக்கு பண்ண ஒண்ணுமே சரி. எவனை எங்க பாத்தனி? ஐயோ, நான் எங்கேயுமே பாக்கலீங்க. நான் எங்கேயுமே பாக்கல. உன் பேர் என்ன? என் பேர் சுப்பிரமணி. வெப்பம் பேர் என்ன? கந்தசாமி. எந்த ஊர்ல? இந்த ஊர் தான். நீ அவனை பார்க்கவே இல்ல? சத்தியமா எங்க அப்புறம் பாக்கல. அடிச்சத பல்லல்ல கொடுத்துருவாங்க. நீங்க வச்சு சொல்ல மாட்டேன். ஸ்டேஷனை கொண்டு போய் பேசாதே. அப்புறம் இவ்வளவுதான் விஷயம். சரி, அப்ப நாங்க வர்றோம். அப்படி ஏதாவது தகவல் தெரிஞ்சா உடனே போலீஸுக்கு போன் பண்ணும். நாங்க கவனிச்சுக்கிறோம். ஆஹா, என் காதல் கஜானாவே, ஆசைக்கு நீ அமாவாசை சந்திரனே. வெயில்ல உட்டெறிஞ்ச வெண்ணம் மாதிரி நான் உருகிக்கிட்டு இருந்தேன். ஆனா ஒரு விதமான டேஞ்சரம் இல்லாதபடி நீ சரின்னு சொல்லிட்ட பாரு. நீ வாழு. என் கண்ணு, அடி என் கண்ணு. ஐயோ கண்ணு, இரு, உனக்கு கொஞ்சம் அழகு கம்மியா இருக்குது, அதை நான் பூர்த்தி பண்றேன். Ha, 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 ha.
என்ன என்ன சொன்ன என்ன சொன்ன மச்சான்னு கூப்பிடவா, உன்ன மச்சான்னு கூப்பிடவா, அடி என் கண்ணு கூப்பிடு கூப்பிடு, உன்ன தவிர அந்த கூப்பிடுற உரிமை என் பொண்டாட்டிக்கேது. ஓ டேஞ்சர் டேஞ்சர், நீ தானே எனக்கு பொண்டாட்டிய வரப்போற, இந்த பாரு உன் முன்னால வரது எனக்கு வெக்கமா இருக்குது, இதை நீயே போட்டுக்க போட்டுக்கடி, என் ராஜாச்சி நீ போட்டுக்கடி, அடி என் கண்ணு நீ போட்டுக்கடி, அடி என் கண்ணு நீ காலதாமதப்படுத்தாதே, இங்க யாரும் கிடையாது, நீ இருக்கிற நான் இருக்கிறேன், என் அண்ணன் இருக்கிறாரே அவரு கையில கத்தியும் கிட்டே தூக்கிட்டு காடோ கரையன்னு திரிவார், அவர் கிடக்கிறாரு வேலையை பாரு, அவரு வேண்டாம், அவர் இருந்தாரே டேஞ்சர் வேண்டியதில் தப்பாரு, என்ன என்ன ஒண்ணு சித்திரவதை பண்ணாதே, நான் கண்ணை முடிக்கிறேன், நீ என் கண்ணு முடிக்க உனக்கு வெக்கமா இருக்கும், அதனால உன் பக்கத்துல வர்றேன், எனக்கு ஒரு 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 முத்தம் கொடு கொடு, சும்மா கொடு கொடு, ஐயோ தடவாத கொடு, ஐயோ இத மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா அதை எப்படி அனுபவிக்கிறதுன்னு நான் ஒத்திக்க பாத்துக்கிட்டு இருந்தேன், நீ என்னடா இப்படி அரைஞ்சிட்டியே, ஒத்திக்க நல்லா இருந்ததா, உரப்பாதான் இருக்குது, அது ரொம்ப நீ அடிச்சதுனால இப்படி வலிக்குது, இதாவது அடிச்சிருந்தான்னா நல்லா குழுகுழுன்னு இருந்திருக்கு, குழுகுழுன்னு குழுகுழு ஒண்ணு குடுக்குறேன், ஐயோ வேணாம் உங்க கேல வேணாம் உங்க கேல வேணாம், நீ வர வர ரொம்ப கட்டுப்பட்ட, அட என்ன அது ஒரு பொம்பளை கிட்ட பேசிருந்தாலும் அது டேஞ்சருங்கிற, இத மாதிரி கற்பனை பண்ணி பார்த்து அதை அனுபவிச்சுக்கலாம்னாலும் அதுக்கும் டேஞ்சருங்கிற, ஏது காதல் பாதையே கரடு முரடான டேஞ்சர் போல இருக்கே, சரி சரி வேலை ரொம்ப இருக்கு உடனே வா, அண்ணே அண்ணே இந்தாண்ணே இந்த இடத்தை விட்டு ஒரு அடி கூட நான் எடுத்து வைக்க மாட்டேன், இப்ப நமக்கெல்லாம் இடவேளை தேவை, உங்களுக்கு அவளை கூட அந்த அயோக்கியன் தான் காப்பாற்றிக் கொண்டு போய்விட்டான், இதுவரை என் வெளி விவகாரங்களிலே சொல்லை கொடுத்து வந்த அந்த பேடி இப்போது என் சொந்த விவகாரத்திலேயே வந்து கலகம் செய்கிறான், அதிலேயும் அந்த பயலுக்கு ரொம்ப அக்கறை, விட விடமாட்டேங்கிறான் முட்டாள், பெண்களிடத்திலே நல்ல பெயர் வாங்கிவிட்டால் பிறகு யோக்கியன் என்ற போர்வியிலே ஊரை சூறையாடலாம் என்ற ராஜதந்திரம் செய்கிறான் அவன், நீங்கள் அவனுடைய சூழ்ச்சியலை கண்டு சோர்ந்து விடக்கூடாது, அவனை பிடிப்பதற்கு இப்பொழுது நீங்கள் பாடுபடுவதை போல் பன்மடங்கு பாடுபட வேண்டும், அவனை பிடிக்கும் வரை எங்கள் கண்களுக்கு தூக்கமும் கிடையாது கைகால்களுக்கு ஓய்வு, இதை செய்யிலே காட்டுங்கள், அந்த லெட்டர் போஸ்ட் பண்ணிட்டியா, டைம் ஆகி போச்சு நேரா ரயில்வே ஸ்டேஷனுக்கே போய் போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டேன், ரிமாண்ட்ல ஒரு பயல் இருக்கானே விசாரிச்சோ, விசாரிச்சனுங்க அவனுக்கும் என்எம்டிக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றான், எவ்வளவோ என்னால முடிஞ்ச வரைக்கும் கேட்டு பார்த்தேன், ஒன்னும் பதில் சொல்ல மாட்டேங்கிறான், நேத்து அவங்க ஒய்ஃப் வந்தாலும் அங்க ரெண்டு பேரும் பேசினாங்களா, ரெண்டு பேரையும் நான் தனியா சந்திச்சு பேசுறதுக்கு விடலீங்க, அந்த அம்மா ஒரே அழுகங்க, அவன் அந்த குழந்தைய பார்த்துட்டு கதறு கதறு கதறிட்டாங்க, எனக்கு என்னமோ அவங்க மேல டவுட் இல்லைங்க, உனக்கு எதில் தான் டவுட் இருக்கும், ஒரு வேலை செய்ய நைன்டி போர் கிட்ட சொல்லி இன்னைக்கு நைட்டு ரெண்டு மணி கொஞ்சம் இரலீரா போச்சு, டென்னுக்கெல்லாம் அங்க போய் அங்க யாராவது தங்கியிருக்காங்களா, டிபில தானே, ஆமா அவங்க புல் அட்ரஸ் அந்த வாட்ச்மேன் எழுதி கொடுக்க சொல்லு, அதை வாங்கி கொடுக்க சொல்லு, நைன்டி போர் மாத்திரம் போனா போறீங்களா கூட, நானும் ஆளை பாரு அங்க இந்த புலியும் கரடியுமா இருக்கு, நீ துடைக்க போறதுக்கு தர்ம சங்கடமா இல்ல போச்சு, நாமும் சுத்தாத ஊரும் கிடையாது போடாத வேஷமும் கிடையாது, அந்த பயலை பத்தி ஒரு தகவலும் கிடைக்கலையே, ஏவா அவன் ஒரு தர்மஷ்டனாமே, நிறைய தர்மம் பண்றதா கை, அப்படி இருக்கும்போது அவனை பத்தி யாரு காட்டி கொடுப்பாங்க, சரி அவன் தர்மம் பண்ணட்டும், ஒண்ணு நான் இந்த உத்தியோகத்தை விட்டு ஓடி போகணும், அப்படி இல்ல அவனை பிடிக்கும், என்ன சார் இந்த நேரத்துல உத்தியோகத்தை விட்டு ஓடி போகணும்னு சொல்றீங்களே, நான் கூட கேள்விப்பட்டேன் உங்க லிஸ்ட் ப்ரமோஷன் இதுல இருக்குன்னு, ஏதோ நீங்க எல்லாம் ஒரு பெரிய உத்தியோகத்துக்கு வந்தா எங்களுக்கு எல்லாம் ஒரு பெருமை ஒரு சந்தோஷம், அதாவது கிடைக்கட்டுமாப்பா, எனக்கு ஒரு யோசனை தோணும், நீயும் நைன்டி போரும் சேர்ந்து பொம்பளை வேஷம் போடுங்க, நாளைக்கு 12 மணிக்கு புறப்படணும், ரெடியா இருங்க நான் கமிஷன் ஆபீஸ் போயிட்டு வரேன், நைன்டி போரும் நானும் பொம்பளை வேஷமா, நைன்டி போர் நல்ல நேரத்துக்கு வந்து ஐயா, இன்னைக்கு ராத்திரி உனக்கு டிவி, யாருக்கியா டிவி, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, பங்களாவுக்கு போய் அங்க தங்குறவங்க அட்ரஸ் எல்லாம் கரெக்டா வாங்கிட்டு சொல்லி ஐயா இப்பதான் எங்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காரு, பொம்பளை வேஷம் போட்டுக்கிட்டு ரெடியா இருக்கணுமா, ஐயோ பொம்பளை வேஷமா, ஆமா ஐயா ஆம்பளையிலேயே நம்ம ரெண்டு பேரும் பொருத்தவில்லையே, ஒருவேளை பொம்பளையில இருக்கலாம் ஐயா சொல்றாரு அப்படித்தானே கேட்கணும், வா ஐயா வா புறப்படு பார்ப்போம், ¶¶
அண்ணே குதிரையை நிறுத்துங்க. குதிரையை நிறுத்தினாதான் இங்க வந்திருக்கிற அழகை நான் ரசிக்க முடியும். இல்ல இல்ல, இங்க இருக்கிற அழகுல நான் சொல்லி போபா. மரகத கம்பளம் மாதிரி மனச பறிக்கிற அழகெல்லாம் இங்க தான் பாருக்கு. அவங்கவங்க கண்ணுக்கு அவங்கவங்க பாக்குறதான அழகா இருக்கும். சரி, ரெண்டு பேருக்கும் பொதுவா குதிரை இங்கே நிக்கட்டும். இங்கே நிக்கட்டும், 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 நிக்கட்டும். நில்லு 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 நில்லு. தாமரா, நீங்க திரும்பாம ஒரு பாட்டு வாசி, நான் ரசிச்சுக்கிட்டே இருக்கேன். நீ திரும்பாம ரசி, நான் வாசிக்கிறேன். சரி, நீ வாசி. திரும்பாத, நானும் திரும்பல. இல்ல, இந்த ஒப்பந்தம் கடைசி வரல மாறப்படாது. சரி. எப்படி என்ன புருக்கா? அட என்ன புருக்கா, கருக்கா இறங்கி போயிடுச்சா? சரிதான், அங்க என்னமோ நிக்கிது, அதை ரசிச்சுட்டு வர போயிருக்கு. சரி சரி, இந்த இடவேளையில நம்ம இறங்கி அப்படி சொக்கிய அப்படி அப்படி பார்த்து சொக்கி சொக்கி மறக்கட்டா. வா, அங்க உட்கார்ந்து பேசலாம். மச்சான் சொக்கி. ஆமா, நீ மட்டும்தான் வந்தியா? துணைக்கு யாராவது? ஆமா, துணையோடு தான் வந்தேன். ஓச்சரம், யார கூட்டிட்டு வந்த? காதல். காதலா? ஆமா, அது இப்போ உன் கூட வந்திருக்கா? வீட்டுல வச்சு பூட்டிட்டு வந்துட்டியா? பூட்டி வச்சாலும் அது அங்க இருக்குமா மச்சான்? எனக்கு காலை வலிச்சாலும் அதுல ஓட்டமா ஓடி வந்துடுது. அப்ப நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். ஏன்னா ஓடி ஆற வேகத்துல மேல வந்து மோதினாலும் மோதிப்படும். சொக்கி, என்ன யோசனை பண்ற? இல்ல, இத்தனை நாளா ஏன் இந்த பக்கம் வரலன்னு காதல் உன்னை கேட்க சொல்லு. ஓஹோ, அப்படியா? குதிரையிலேயே நாலு நாளா இருந்துட்டேன், அதனால அந்த பக்கம் வரல. இப்ப உன்னை பார்த்த உடனே குதிச்சு வந்துட்டேன்னு அதுகிட்ட நீ சொல்லு. இந்த பெண்களே இப்படித்தான். கண்ணாடி பாத்திரத்தை பிளங்குற போதும், கன்னி பெண்களோட பழகிற போதும் ஆத்திரம் அவசரம் கூடாது. நீ சொல்றது, மூக்க போத்திக்கிட்டு ரோஜாவை மூந்து பாரு, நாக்க அறுத்து போட்டு பாயசத்தை ருசி பாருங்கிற மாதிரி இருக்கு. அப்படி இல்ல, கிணத்து தண்ணீரே வெள்ளம் கொண்டு போகாதுங்கிறதுக்காக சொன்னேன். கிணத்து ஜலத்தை வெள்ளம் கொண்டுகிட்டு போயிடாதுன்னு சொல்றது சரி, பக்கெட்டை போட்டு கூட முள்ளப்படாது. இந்த மச்சான், உங்ககிட்ட நம்மளால பேச முடியாது. முடியலன்னா அழுவு. நீ இருக்கும்போது நான் ஏமாச்சும் அழுவணும். நான் எதுக்காக சொன்னேன்னா, பெண்களுக்கு ரெண்டு வகை தான் தெரியும். ஒன்னு அழுவாங்க, இல்லைனா சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீ அழுதுகிட்டுருன்னு சொல்றேன். ஓ மச்சான். சொக்கி, இந்த பெண்களுடைய கண்ணுல இருந்து வரக்கூடிய கண்ணீர் துளி ஒன்னொன்னும் ஒவ்வொரு பட்டாள சிப்பாயா மாறுவானா அப்படி பெரியவங்க சொல்லுவாங்க. என்ன சொக்கி? இல்ல மச்சான், உங்க அண்ணனை பிடிக்கிறதுக்கு எங்க ஊர்ல எல்லாரும் சரியா? பாத்துப்போம், பாவம் பாத்துப்போம். சொக்கி சொக்கி, நீ கூட கூட்டிட்டு வந்திய காதல், அத கூட்டிட்டு தானே போற? மச்சான். அம்மா, யாருக்கா அது? என்னமோ தெரியல, வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். எங்க அப்பா காணா? சொக்கு, நீ அம்மாவை பாத்துக்கிட்டு, நான் கஞ்சியை கொண்டு வரேன். அப்பா இங்க. பரவாயில்லம்மா. நான் குடும்பத்தை பிரிஞ்ச இந்த 15-20 வருஷ காலம் என்ன இவ்வளவு பாசத்தோட ஆதரிச்சவங்க யாரும் இல்லை. என்னெல்லாம் காலம்தான் என்ன உன்னிடத்துல கொண்டு வந்து சேர்த்திருக்கு. அம்மா, இத உங்க வீடு மாதிரி நினைச்சீங்க. சொக்கி, நீ போய் அப்பாவே கூட்டிட்டு வா. சரிக்கா. இந்த பொண்ணு யாருமா? பக்கத்து வீடு, ஆனா கூட பிரிந்த சகோதரி மாதிரி பழகிட்டா. ஏமா, உன் பேர் என்ன? மரகதம். மரகதம், நல்லாலே ஒரு பெருமையம்மா. என்னம்மா சொன்னீங்க? பொண்ணும் இல்லை, இந்த காலத்து பொண்ணு உங்ககிட்ட அதிகமா காண முடியாத நல்ல குணம் எல்லாம் நான் உங்ககிட்ட பாக்குறேன். உன் பணிவிடைய பாக்குற போதும், நீ போன ஜென்மத்துல என் வயசுல பிறந்திருப்பேன் அல்லது
எங்க அம்மா ஞாபகம் தான் வந்தது. என் மக இப்ப உயிரோடு இருந்தா உன் வயசுதான் இருக்கும், உன்னமேதான் இருப்போம். மரகதம், என் பிள்ளைகளை காண்ற வரைக்கும் மட்டுமல்லம்மா, அதன் பிறகு நீ என் மகளாகவே இருக்கணும். உன்னை நான் மறக்கவே முடியாதம்மா. இப்ப என்னை உங்க மகன்னு நினைச்சுக்கங்கம்மா. பாலவரம் போல பல வருஷங்களா வத்தி வறண்டு போல என் வயிற்றுல பால் வார்த்தது போல எங்கே ஒரு தரம் அம்மா என்று சொல்லு. அம்மா கண்ணே, அம்மா என் செல்வமே, அம்மா என் செல்வமே, அம்மா. உட்காருங்கம்மா. அப்பா, நானு ஆனமலை காட்டு பக்கம் போன போது பாவம் இந்த அம்மா வழியில மயக்கமா கடந்தாங்கப்பா, துணைக்கு யாரும் இல்லைன்னு கூட்டுக்கிட்டு வந்துட்டேன். நல்ல காரியம் செய்தம்மா. நீங்க ரெண்டு பேரும் கண்ணே மணியேன்னு கட்டி பிடிச்சு கதறும் போது பிரிஞ்சு போன தாயும் பிள்ளையும் ஒண்ணு கூடுற மாதிரி இருந்ததும்மா. நீங்க எல்லோருமே ரொம்ப நல்லவங்க. கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு இறக்க குணத்துக்கு ஒண்ணுமே குறைச்சல் இல்லம்மா. மரகதா, அம்மா சாப்பிட சொன்னியா? சாப்பிட்டாச்சப்பா. தோழர்களே, நீலமலை திருடனை பிடிக்கும் வேலை இனி உங்களுக்கு இல்லை. ஏன் தலைவா, அவன் பிடிபட்டு விட்டானா? அதுவும் இல்லை. இன்று முதல் அவரை பிடிப்பதற்கு ஒரு வீராதி வீரனை நீங்கள் தேடி பிடிக்க வேண்டாம். வீராதி வீரனை தேடி பிடிக்க வேண்டும் என்றால் இங்கே இருக்கும் நாங்கள் தான் வெறும் வீரர்கள். விளக்கமாக சொல்ல போனால் வாய்ப்பேச்சு வீரர்கள். தலைவா, 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 உங்களுடைய வீரத்தை குறைத்து மதிப்பிடுவதாக நினைக்க வேண்டாம். நம்முடைய கூட்டத்தில் இருக்கும் எல்லோரையும் அவனுக்கு அடையாளம் தெரியும். நம்முடைய நிழலை கண்டு கூட அவன் ஓடி ஒளிந்து கொள்ளுகிறான். ஆகவேதான் அவனுக்கு அடையாளம் தெரியாத ஒரு புது மனிதன் நமக்கு வேண்டும் என்கிறேன். என்ன நஞ்சப்பா? சரி தலைவா, நீலமலை திருடனை பிடிப்பவனுக்கு எவ்வளவு வசதிகள் செய்து தர வேண்டுமோ அவ்வளவும் செய்து கொடுப்போம். அதோடு அன்பளிப்பாக 10,000 ரூபாயும் தருவோம். புறப்படுங்கள். அக்கா. ஆமா மீனா, நம்ம ஊருக்கு விருந்தாளியா வந்திருக்காள் சொக்கின்னு ஒரு பொண்ணு. அவ அடுத்த தெருல டான்ஸ் ஆடுறாளா? அப்படியா? வாக்கா போய் பாப்போம். இங்கு தின்ன குரங்கு போலே என்னை பார்த்து சொக்காதே. ஏங்கி ஏங்கி நிற்காதே, எதிலும் மனசை வைக்காதே. இங்கு தின்ன குரங்கு போலே என்னை பார்த்து சொக்காதே.
இங்கு திண்ட குரங்கு போலே என்னை பார்த்து சொக்காதே, ஏங்கி ஏங்கி நிற்காதே, எதிலும் மனசை வைக்காதே, இங்கு திண்ட குரங்கு போலே என்னை பார்த்து சொக்காதே. அயோக்கியன் கொலைகாரன் எல்லாம் அவன் எங்களை பிடிக்க முயற்சி செய்கிறான், நாங்கள் அவனை பிடிக்க முயற்சி செய்கிறோம், முடிவில் சத்தியம்தான் ஜெயிக்கும். அதாவது முடிவு உங்களுக்கு தான். சரி, அவனை எப்பொழுது பிடித்துக் கொண்டு வருவாய்? நாளைக்கு 5 மணிக்கு அவன் இங்க இருப்பானுங்க. இன்று நீ நஞ்சப்பனை சந்தித்த இடத்திலேயே நாளைக்கும் சந்திக்க வேண்டும். ஓ நஞ்சப்பா. என்னடா இது டேஞ்சரு, கீழ வாழைப்பழத்தோடு. ஓஹோ, சொக்கிதான் வந்து சுளையெல்லாம் சாப்பிட்டுட்டு தோளில் சத்து இருக்குன்னு நம்ம கிட்ட தூக்கி போட்டிருக்காளா? இருக்கு இருக்கு. ஆஹா, புருஷனுடைய சுகாதாரத்துல எவ்வளவு அக்கறை. வல்ல உத்தமி உத்தமி. இது இது என்னடா அது? 6-5 ஆமா, நீங்கதான் இப்ப வாழைப்பழத்தூள் அபிஷேகம் பண்ணதா? தோலை உரிச்சு பாதல போட்டா பலுவன்னு ஒதுக்கமா போட்டுங்க. நீங்க அங்க இருந்த தொழு, ஓஹோ தந்த தொழு உழுகு. நீரான தண்ணி குடிக்குது. அம்மா, உங்க அம்மா இவ்வளவு என்ன அழி வச்சிருக்காங்க? வீரனுக்கு அழகு வேலோடு திரிதல். நீ என்னடா வீரனுக்கு அழகு விலா உடைக்க தின்றது தின்னு கொடுக்கறீ? என்ன சமாச்சாரம்? நான் தாரோடு திங்கிறேன், நீ வேரோடு தின்னு. எனக்கு என்ன அப்பா இது? என்னடா டேஞ்சரு, இதுல உலிக்குட்ட மரம் மாதிரி உடம்பெல்லாம் ஆடுது. ஆமா, இந்த உடம்ப வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறிய? ஏதாவது கஜரத்து கிஜரத்து பண்ணி உடம்ப தேத்தி வைய, உதவாங்கிறதுக்காவது உதவும். கஜரத்து எடுத்தா எடுத்தா என்ன ஆகும்? என்ன இருக்கிற கொழுப்பெல்லாம் உருகிடும்னு பயப்படுறியா? எப்பா நீ என்ன சண்டாளனா வந்து சேர்ந்து? இது என்ன பெரிய டேஞ்சரா இருக்குதே? பரவாயில்ல, ஏச்சம் முழுங்குது. நீ சங்க நெரிச்சு சாகடிச்சிருவ போல இருக்குதே. தோழர்களே, கேட்டாலே சிரிப்பு வரும் செய்தி. தாமரம், விஷயத்தை கேட்காமே சிரிக்கிறீ? இல்ல, கேட்டாலே சிரிப்பு வரும் செய்தி நீ சொல்லிட்டியா? விஷயத்தை கேட்ட பிறகு சிரிப்பு வரலன்னு வச்சுக்க, உனக்கு கோபம் வரும். அதுக்காக தான் இப்பவே சிரிச்சிட்டேன். சொல்லு. போலி நீலமலை திருடன், நீலமலை திருடனை பிடித்து கொடுத்தால் 1000 ரூபாய் தருவதாக என்னிடமே பேரம் பேசுகிறான். அதுக்கு நீ என்ன சொன்ன? நீலமலை திருடனை பிடித்துக் கொடுப்பதாக ஒப்புக்கொண்டிருக்கிறேன். நாளை நீங்கள் எல்லாரும் தயாராக இருக்க வேண்டும் என்னிடம் போக. ஆடாடாடா, தயார் என்ன தயார்? 24 மணி நேரமும் லோடு பண்ண துப்பாக்கி மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுலயும் உங்ககிட்ட 10000 கொடுத்துட்டு 20000 ரூபாய்க்கு மடையன் ஆகிறானே, அந்த அயோக்கிய பெரிய மனுஷனை பாக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. புறப்படு. என்னமோ அவனுக்கு டேஞ்சர் காலம். என்ன மறந்துட மாட்டீங்களே? அட, இது என்ன ஹிருதயம் இல்லாதவங்கிட்ட கேக்குற மாதிரி என்கிட்ட கேக்குற? ஏ பிளா பழமே, யாரும் வராங்க. அட ஆமா, தம்பதிகள். வரட்டும் வரட்டும், நான் கேக்குறேன் கல்யாணம். நறுக்கு தெரிச்ச மாதிரி 4 கேள்வி நான் கேக்குறேன். வாங்க 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 வாங்க. என்ன வாங்க வாங்க? நான் கேக்குறேன். தேவையே இல்ல, இப்ப தெரிஞ்சுக்கிட்டதே போதும்.
ஐயா கொஞ்சம் குச்சம். ஐயா அதை அடிக்கிறீங்க, பொம்பளைகளை அடிக்கிறவங்க ஹிருதயம் இல்லாத பசங்க, மகா பாபம் ஐயா பாபம். ஐயா தீக்குச்சி தாரீங்களான்னு கேட்டேன். எவன் தலையில் நெருப்பு வைக்க போ? நல்ல அடடே. ஆமா இவங்க ரெண்டு பேரும் யாரு, உங்க அக்காளுங்களா? அக்காளும் கிடையாது சொக்காளும் கிடையாது, இவங்க ரெண்டு பேரும் என் சம்சாரம். சம்சாரமா? ஏன் ரெண்டு பேரை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? பணத்துக்காக ஆசைப்பட்டா? பணத்துக்குன்னு குணத்துக்குன்னு, பணத்துக்குன்னு குணத்துக்குன்னு தேவைதான். இவங்க ரெண்டு பேரும் பேர் என்னவோ? இவ பேரு வேதனை, அவ பேரு சாதனை. வேதனை சாதனை. இந்த வேதனை தவக்கல கத்துது. என்னது தவக்கல கத்துதான்? ஒரு கலையும் கத்தல, என் வேதனை பேசுது. அம்மா இந்த ஒரு வார்த்தையிலே எனக்கு இவ்வளவு வேதனையா இருக்குது, காலம் பூரா இந்த வேதனையை நீங்க எப்படி தாங்குறீங்க? என் தலைமையில உட்கார்ந்துகிட்டு இருக்கா, தாங்கறதுக்கு கீழே இல்ல நின்னு இருக்கா. ஆமா ஐயா, நீங்க எதையோ பறி கொடுத்த மாதிரி முகம் சொல்லுது. ஒன்னும் பறி கொடுக்கல, வேதனை தம்பியே காணும். வேதனை தம்பியே காணுமா? கட்டுங்க போவோம். வந்து விட்டாயாங்களா? தேடி போன பதில் காலில் தட்டின மாதிரி நீங்க கிடைச்சிருக்கீங்க, அதை நான் விடுவேனா? சவால் வெற்றி பாசு கயிறு போட்டு இறுக்கி கட்டிக்கூடாது பேருங்க. அவன் என்னை ஒழித்து கட்ட பார்த்தான், இப்பொழுது அவன் இருந்து மாட்டிக்கொண்டான். பத்தாயிரம் ரூபாய் வாங்கிக்கொள். இப்பொழுது எங்கே அந்த அயோக்கியன்? அவனை அதோ அந்த மலைக்கு பின்னால மரத்துல கட்டி போட்டிருக்கீங்க, பிடிச்சிடுங்க. என் மொட்டையா இவனை வழிவிடாதே, நம்ம கிராமத்தில் பாட்டி என்னடா தொல்லையா போச்சு. அண்ணன் போனாரு, என்ன ஆனாருன்னு தெரியலையே. எனக்கு ஏதாவது டேஞ்சர்னா விசில் அடிக்கிறேன்னு சொன்னாரு, அந்த சத்தத்தையும் காணுமே. டைகர் நீ போய் அண்ணனுக்கு என்ன ஆபத்தா என்னன்னு பாத்துருவோம். சீக்கிரம்
நஞ்சப்பா பேச்சு முத்துத்தான் நீலவனத்தேட புறப்படுங்கள். நீங்கள் ஓடுங்கள், பிடிங்கள் அவனை. தப்பிவிட்டான் கோழை. என்ன இது, ஒவ்வொரு சமயமும் உதவிக்கு வாங்கடா வாங்கடா வாங்கடாங்கிறது. கடைசியில என்னுடைய வீரத்துக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்காம இவர் வரையில் எதிரி அடிச்சு போட்டுட்டு அவங்ககிட்ட நல்ல பேர் வாங்கிட்டு போடுறது. இப்போ எதிரி எங்கே எங்கே தவிக்கிறேன், கைகால்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது? பொறுமையா இருக்க சொல்லுங்க. பொறுமையா இருக்க அது போல இருக்க. நம்ம கூட்டத்துல எவனையா ஒருத்தன் அடிச்சு இன்னைக்கு க்ளோஸ் பண்ணாதான் கைகால் ரொம்ப இருக்கும். சரி சரி, நம்ம புகையில போய் இன்னைக்கு யார அடிச்சு க்ளோஸ் பண்றதுங்கிற தீர்மானம் பண்ணிக்குவோம். அண்ணனுக்கு ஒரு டேஞ்சர் இல்லாம அங்க வந்து சேருவார். வாங்க போகலாம். இந்த குதிரை இங்கதான் வரணும், வரட்டும். பக்கெட்ல தண்ணியை மூட்டு வைக்கிறேன். நல்லவனை தப்பை செய்கிறானே மட்டும், கள்ளனை வெட்டி நல்லவன்.
கண்டா ஏழை கண்டா மோழையும் பாயும் இனியாவது வேணும். ஏழை கண்டா மோழையும் பாயும் இனியாவது தெரிஞ்சுக்க வேணும். ஏமாந்து போன சோனகிரி கூட இங்கே இருக்கா புரிஞ்சுக்க வேணும். ஏழை கண்டா ஏழை கண்டா மோழையும் பாயும் இனியாவது தெரிஞ்சுக்க வேணும். கண்ணை கெடுத்தவன் காதை கெடுத்தவன் காதலினால தவிக்கிறான் தவிக்கிறான். உதவி செய்தவன் ஏங்குறான், பார்க்க வந்தவன் தூங்குறான். உள்ளதை சொல்லாதே மச்சா, உள்ளதை சொல்லாதே பாக்கிறா, உள்ளதை சொல்லாதே. அப்படி போடு கும்பல கும்மா. உள்ளதை சொல்லாதே மச்சா, உள்ளதை சொல்லாதே. உன்னையும் என்னையும் உன்னையும் என்னையும் புரிஞ்சுக்காம சிரிக்கிறா மறைக்கிறா, சிரிக்கிறா மறைக்கிறான் திருடம் போல முழிக்கிறான். சிரிக்கிறா மறைக்கிறான் திருடம் போல முழிக்கிறான். அது அடி போடு வாங்கு அகிது அது அது. என்னப்பாங்க சண்டை, சண்டை போட்டுக்கிற நேரம் ஆயுது அனுப்பித்தம். ஒண்ணும் இல்ல சார், சிகரெட் இல்ல சார், நான் பீடி இல்ல, நான் சிகரெட் உங்க சிகரெட்டும் பீடியும் வேணும்னு அந்த பக்கம் போய் குடிச்சு தொலைக்கணும். ஐயா நாங்க குடிக்க இல்லைங்க. அப்புறம் என்ன பேச வந்து தொலைங்க. அதுதான் விஷயம் இருக்குதுங்க. என்ன தொத்திக்கிட்டு இருக்கு? இந்த இடத்துல பீடி துண்டும் சிகரெட்டு துண்டும் இருக்கிறதுனால எனக்கு இன்னும் சந்தேகம் பலமா இருக்கு. கொஞ்சம் வழிய விட்டு விலகினியா? அதுக்கு ஏன் அப்படி கோவிச்சுக்கிற? ஆமா, இந்த தென்னுக்குள்ள என்ன இருக்கு நான் போய் பாத்துட்டு வரேன். சார் சார் சார், நாங்களும் வர சார். இங்க மனுஷன் போகும்போது நாங்களும் வரோம் சார், நாங்களும் வரோம் சார். அண்ணே கொஞ்சம் நிக்கிறீங்களா? ஒரு பீடி இருந்தா கொடுங்களேன். பீடியா? நான் ஒண்ணும் பீடி குடிக்கிறதில்ல. சரி, அப்ப கொஞ்சம் நெருப்பட்டி இருந்தா கொடுங்களேன். என்னையா இது, வீடியோ குடிக்கிறதில்லங்கிற நெருப்பட்டி கேக்குறிய? நீ என்ன கிண்டலா பண்ற? என்னென்ன நீங்க பெரிய மனுஷன் உங்களை பிடிச்சு நான் கிண்டல் பண்ணுவா? போயிட்டு வரும். இதெல்லாம் தின்னு இருந்தா எண்ணெயா? மண்ணெண்ணெய். மண்ணெண்ணெயா? என்ன மொத்தமா விக்கிறீங்களா சுருக்கமா விக்கிறீங்க? எல்லாம் சில்லறையில தான். பெரும் தொல்லையா இருக்க, வாயா போய் பார்ப்போம். அப்புறம் விவரமா சொல்றேன். இப்ப போன என்ன கடன் கம்பாரு, அவர் நீலமலை பேரனோட சேர்ந்தவன். இவன் இருக்கு ஐயாவுக்கு எந்த ஊரோ? இனி எனக்கு சுடுகாடுதான் சொந்த ஊர். ஐயோ பாவம், ரொம்ப மனவேதனையில நொந்து போய் இருக்கிறீங்க போல இருக்கு. ஏதாவது குடும்பத்துல? குடும்பம்? என் குடும்பமே கல்லடிப்பட்ட கண்ணாடி மாதிரி சதறி போச்சப்பா, சதறி போச்சு. உங்க எதிரிகளால இது ஏற்பட்டதா இல்ல? அதெல்லாம் ஏன்பா கேட்கிற? சும்மா சொல்லுங்க. விதி ஒரு சதிகாரன் ரூபத்திலே வந்து விளையாடிச்சு, என் குழந்தைகளையும் கொண்டு போயிடுச்சு. இப்போ அவங்களை தேடித்தான் பா அலையறேன். அப்படின்னா உங்க பேரு? தங்கப்ப. நீ யாரப்பா? நான் தான் நீலமலை திருடன். பயப்படாதங்க, நீலமலரிடன் ஆபத் பாந்தவன். நீ இப்படி சொல்ற? ஊர்ல இருக்கிற சில பேர் நீலமலை திருட கொலைகாரன் கொள்ளகாரன் பலவிதமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவனை கூட தான் நல்லவன் பேர்
பொல்லாதவன் பாதி பேர் சொல்றாங்க. அதெல்லாம் நாம பார்த்தா முடியுமா? வாங்க என் கூட. என் குகையில உங்களை மாதிரி அநேக பேர் இருக்காங்க. கடலிலே புயல் உருவாவதை போல் நம்மை சுற்றிலும் கடுமையான எதிர்ப்பு உருவாகி கொண்டு வருகிறது. ஆபத்து எந்த நேரத்தில் எந்த உருவத்தில் நம்மை வந்தோம் பாதுகாக்கப்பட்ட நம்முடைய கூட்டத்தில் நடவடிக்கை இருக்கும் அவனுடைய தொல்லைகளோடு இப்போது தாக்கு. ஆம் தலைவா, இதுதான் அதற்கு வழி. வழியை போட்டுவிட்டு நாம் தப்பித்துக் கொள்வோம். நல்ல யோஜனை தலை. ஆனால் இத்தனையும் நீலமலைத்திருடன் நம் கையில் கிடைத்தால்தானே நடக்கும். அதற்கு ஒரு வழி இருக்கிறது தலைவா. என்ன? மரகதம் என்ற பெண்ணுக்கும் நீலமலை அவளை இங்கு கொண்டு வந்து விட்டால் அவள் மூலமே அவளை பிடித்து விடலாம். அல்லது மரகத்தோடு ஒரு கிழவி இருக்கிறான், அவளை பிடித்தாலும் துப்பு கிடைக்கும். உங்க மேல ஆணையாக கேட்கிறேன், உண்மையாகவே என்னை உங்க மகன் நினைக்கிறீங்களா? என் மக மாதிரி என்னம்மா? பெத்த மகள்லதான் இத்தனை நாளா நினைச்சு பழகி வர்றேன். அப்போ உங்க மனசுக்குள்ள இருக்கிற ரகசியத்தை எங்கிட்ட ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? அதுவா, காலம் வரட்டும், சொல்லலாம்னு இருந்தேன். நீ இவ்வளவு அக்கறையா கேட்கறதுனால இன்னைக்கே உன்னிடத்துல அதை சொல்லிடுறேன். வா, ஏகாந்தமான இடத்துக்கு போ, அப்பதான் மனம் விட்டு பேச முடியும். சரிம்மா, வாங்க. சரி வர. டைகர்,
நம்பர். என்ன இது? இது டைகர். டைகரா? இதா டைகரு? இல்ல இல்ல, நான் டைகர்னு புலி வந்துருச்சாக்கன்னு நினைச்சேன். இது நம்ம நாய்ப்பா. இது பேர் தான் எனக்கு தெரியுமே. ஏன்னா அந்த யுத்தத்திலேயே மூளை செலவு பண்ணிட்டு இருக்கிறதுனால புலிய வந்துருச்சாக்கும். நல்ல ஆனப்பா நீ. டைகர் அரவங்காட்டு அரண்மனைக்கு உடனே புறப்பட்டு வரவும். என்ன அரவங்காட்டு அரண்மனைக்கா? புறப்படுங்கள் சீக்கிரம். எங்கே உன் தலைவன்? தெரியாது. தெரியாதா? நாய் கொண்டு வந்த லெட்டருக்கு. தலைவன் எடு சீக்கிரம். அரவங்காட்டு அரண்மனைக்கு வரவும். இவங்க எல்லாம் லாரில போக பிடிச்சு போக. என் உயிரை வேண்டுமானாலும் விடுவேன், உன்னை நான் விடமாட்டேன். நானும் என் உயிரை வேண்டுமானாலும் விடுவேன், உன் வெறிச்சையில கிடம் தரமாட்டேன். மிரட்டாதே. சரி, நம் காதல் பிரச்சனையை பள்ளி அறையிலே வைத்துக் கொள்வோம். இப்பொழுது எங்கே நீலமல திருடன்? சொல், எங்கே உன் ஆசை காதலான்? ரோஹி, நீ ஏன் வந்தாய்? என்னடா அறிவு கெட்ட கேள்வி! ஒரு பெண்ணின் கற்பு படிப்போவதா இருந்தால் பக்கத்திலே பிணம் கிடந்தால் கூட உயிர் பெற்று ஓடுவருமே. அப்படி இருக்க நான் உயிரோடு இருந்து கொண்டு பேசாது இருக்க முடியுமா? ஓ, புலிவாயில் சிக்கிய மானை காப்பாற்றுவதற்கு எலிப்படை எடுக்கிறதோ? சிரிக்காதே சீரடைந்தவனை, சிரிக்காதே. எலி புலியாவதற்கு எவ்வளவு காலம் பிடிக்கும் என்று நினைத்துக் கொண்டான். இச்சிறும்பு கூட தன்னை மிதிப்பவன் காலை கழித்து விட்டுத்தான் சாகிறது. கோழியும் தன் குஞ்சுகளை கொல்ல வரும் வான் பறந்தை கொத்தி விரட்டுவதற்கு தான் எத்தி பறக்கிறது. அந்த ரோஷம் பெண்களுக்கு இல்லை என்று எண்ணி விட்டாயா? ஆண் குலத்தை பெற்றெடுத்த தாய்க்குலவடா பெண்கள், ஒவ்வொரு ஜீவனை உலகத்திற்கு தரும் ஒவ்வொரு தடவையும் செத்து செத்து பிழைக்கவும் அஞ்சாத தியாகிகள் இனவடா பெண்கள். அவர்களை உன் வீட்டு கிள்ளுக்கீரைகள் என்று எண்ணிக்கொண்டாயா? மஞ்சிலே நெருப்பை கொட்டுவதும் பெண்கள் நெஞ்சிலே வேதனையை உண்டாக்குவதும் ஒன்றை என்பதை மனதிலே வைத்துக் கொள். மூலையிலே கிடந்து முணுமுணுக்க வேண்டிய வேதாந்தத்தை தாவின் தலை வாசலிலே நின்று ஓலமிடுகிறாய். உயிருக்கு அஞ்சியவள் அல்லனா? என்னை கொன்றுவிட்டு என் பிணத்தில் மேல் நடந்து போய் என் கண்மணியை நெருங்கு. ஆனால் அதையடுத்து உன் உயிருக்கு ஆபத்து நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதையும் மறந்துவிடாதே. உம்முறும் எரிமலையை வான வேடிக்கை என்று கொண்டாடுபவன் நான். கொந்தளிக்கும் கடல் அலையை நாட்டியம் என்று ரசிப்பவன் நான். போர்க்களத்திலே தலைகளை பந்தாடவும் ரத்த ஆற்றிலே நீந்தி குளிக்கவும் பழக்கப்பட்டவன் நான். நான் மோதினால் மலையும் மணலாகும், நான் ஒடித்தால் வானமும் தூளாகும். இந்த கட்டையே கொடுமைகளில் உருவானது. நானும் பல கொடுமைகளை அனுபவித்து பழக்கப்பட்டவள் தான். உன்னை போன்ற அநியாயக்காரனின் அக்கிரமங்களுக்கு பயந்து குடும்பத்தோடு மரணமலை சாரலிலே வசித்து வரும்போது என் அருமை குழந்தைகளை பறிகொடுத்தேன். அவர்களை தேடி அலையும் போது என் கணவரையும் பிரிந்து விட்டேன். அன்று முதல் இன்று வரை உலைந்து போன குடும்பத்தை ஒன்று சேர்ப்பதற்கு ஊரூராய் அலைந்து உருக்குலைந்து திரிந்தவள் தானடா நானும். உனக்கே உன் உயிர் பெரிதலே நாதையாக வாழும் எனக்கு மட்டும் உயிர் என்ன பெரிதா? என் பெயர் உனக்கு எப்படி தெரியும்? நண்பர்களின் பெயரைத்தான் மறந்து விடுவேன், பகைவர்களின் பெயரை தூக்கத்தில் கூட மறக்க மாட்டேன். நான் உனக்கு பகையாளியா? எனக்கு பகையாளி இந்த உலகத்திலேயே ஒருவன் தான். அந்த ஒருவன் நீதான் என்றால் நீ நீ நாகப்படா. பலையுடன் நல்ல பாம்பா நீ, பேராசை பிடித்த பிசாசா நீ, பஞ்சகா. ஆத்திரப்படாதே, எதிர்பாராமல் வந்து சிக்கிக் கொண்டோமே என்ற அதிர்ச்சியில் ஏதேதே உளராதே. சொல், எங்கே உன் அண்ணன்? அண்ணன்? என் அண்ணன் அம்புபட்ட புலி போல் அந்த ராத்திரியிலே என் வீட்டிற்கு வந்தார். எனக்கு மருமகனாக வரவேண்டிய அவர் திருமகனை எங்களிடம் அடைக்கலம் கொடுத்து விட்டு போனார். அவ்வளவுதான், அன்று முதல் இன்று வரை ஆண்டாண்டு காலமாக எங்கே என் அண்ணன், எங்கே என் அண்ணன் என்ற இதே கேள்வியை ஆயிரம் ஆயிரம் முறை கேட்டு பதில் காண பரிதவிக்கிறேன்.
வந்திருக்கிறேன். குழந்தைகளையும் கொன்றுவிட்டேன், அவனும் ஒழிந்தான். எனக்கு உபத்திரவம் கொடுத்து வந்த ஒரு குடும்பமே தொலைந்தது. பால் மனம் மாறாத அந்த சின்னஞ்சிறு குழந்தைகள் உனக்கு என்ன கெடுதல் செய்தது? உனக்கு இரக்கமே இல்லையா? ஐக்கியக்காரி, இரக்கத்திற்கு இடம் கொடுத்தால் எப்படி அத்தனை சத்தையும் அனுபவிக்க முடியும்? சொத்து சுகத்தை எல்லாம் நீயே வைத்துக் கொள் என்று விட்டுவிட்டு குழந்தை செல்வம் போதும் என்று ஓடி ஒளிந்து வாழ்ந்தோமே, அதோடு விட்டாயா எங்களை? யமன் போல் பின்தொடர்ந்து வந்து எங்கள் குடும்பத்தையே நாசமாக்கி விட்டாயே. ஒரு நாள் அந்த பேசும் பொச்சித்திரங்கள் வாழெடுத்து விளையாடும் போது பெண் குழந்தை தலையில் சிறு காயம் பெற்று விட்டது என்றதும் நான் துடிதுடித்து விட்டேனே. அப்படியெல்லாம் ஆசையோடு வளர்த்த என் அன்பு கனிகளை 8 வயது முடிய முன்பே தட்டி பறித்துக் கொண்டேன் என்று வாய் கூசாமல் சொல்கிறாயே. வஞ்சகம். என் லட்சியம் நிறைவேறியதை சொல்வதில் எல்லாம் தவறு. நீ போட்ட கணக்கெல்லாமே தவறு. அம்மா மரகதம், சாந்தானம்மா உங்கள் மகள். என் செல்வமே, எவ்வளவு நாளாக என்னை ஆதரித்து வந்தது என் மகனா, என் கண்மணியா? ஆமா அம்மா, துணைக்கு வந்த தெய்வம் என்று உங்களை எண்ணியிருந்தேன். இன்று என்னை பெற்றெடுத்த தெய்வமாகவே ஆகிவிட்டிருக்கிறேன். இன்னும் நீ சாகவில்லையா? செத்து விட்டாய் என்ற நம்பிக்கையில் அல்லவா இருமாந்திருந்தேன். நீ சாகவில்லை என்றால் உன்னோடு தூக்கிச் சென்ற அந்த சிறுவையிலும் கற்றுத்த மாட்டான். லட்சுமி, அந்த பேரி மரணப்பொருள் மகனுக்கே, உன் அண்ணன் மகனுக்கே சொல். தெரியாது. தெரியாதா? தெரிந்தாலும் சொல்ல முடியாது. முடியாதா? முடியாது. சொல். எங்கே? சொல். தாய் மகள் என்ற உறவு தெரிந்துவிட்டாலும் என் கண்ணும் ஒரு கணமும் உங்களை உறவாடப்பட மாட்டேன். நீயாவது உண்மை பேர். Thank you.
இவனை தவிர பாக்கி எல்லாரும் லாரி லத்து எங்கே உன் தலைவர் தெரியாதுங்க கால்களை பிடித்து கேட்டுக்கொள்ளுங்க அக்கா. வருத்தப்படாதே,
மன்னிக்கணும், எங்களால எதுவும் செய்ய முடியாது. எவ்வளவோ கஷ்ட நஷ்டங்களுக்கு பிறகு கடவுள் கிருபையாலே ஒண்ணு செஞ்சிருக்கிறோம். உங்க வரும் காலத்திலும் நீங்கள் இருவரும் ஒருமனப்பட்டு சந்தோஷமாக வாழுங்கள். அண்ணே பேஸ் பேஸ், என்னமோ நானும் இவ்வளவு நாளா கூட இருந்திருக்கிறேன். ஏன் கழுத்துல மாறுவோம் சொக்கி சொக்கி போய் நிக்கிறோம்?